ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய மேஜர் டவுட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரவுண்ட் டூவில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் என்ன எக்கச்சக்கமாக இருக்குது, அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் முக்கியமான டவுட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ராகேஷ்குமாருங்கிற ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. சார், நான் டிஎன் ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட்டு கிடச்சிருக்கு, ஜாயினும் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆல் இந்தியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டு சீட்டு கிடச்சா எடுத்துக்கிட்டு கிடைக்கலன்னா மீண்டும் டிஎன் சீட்லேயே இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியும். உங்களுக்கு ஆல் இந்தியா ரவுண்ட் டூவில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா உங்களோட தமிழ்நாடு சீட்டு ரிட்டைன் ஆகிரும், உங்ககிட்டயே ரிட்டைன் ஆகிரும். சப்போஸ் ஆல் இந்தியா டூவில், ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரவுண்டு டூவில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களோட சீட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிசைன் ஆயிரும். அது மட்டும் இல்லை, ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூவில் ஜாயின் பண்ணக்கூடிய ரவுண்ட் டூவில் கிடைக்கக்கூடிய சீட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் வந்து அதை அந்த சீட்டு வேணான்ட்டு நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சீட்டிலேயே இருக்க முடியுமா அல்லது டிஎன் சீட்டை ரிசைன் செய்த பிறகு தான் ஆல் இந்தியா கலக்க முடியுமா? அப்படிலாம் தேவையில்லைங்க. நீங்கள் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் சேர்ந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடோட சீட்டு உங்கள் கையில் இருக்கும், கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சீட்டை ரிசைன் பண்ணிட வேண்டியதுதான். இவ்வளோதான் ப்ரொசீஜர். அதனால் நீங்கள் தாராளமாக ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூவில் கலந்துக்கோங்க, சீட்டெல்லாம் ரிசைன் பண்ணிடுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டை. நெக்ஸ்ட் டவுட், கேகேஎஸ் ரெட்டிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சார், மை டாட்டர் ஆல்ரெடி ஜாயின்ட் எஸ்எஃப் காலேஜஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா இன் ரவுண்ட் ஒன் த்ரூ ஸ்டேட் கவுன்சிலிங். கேன் வி பார்ட்டிசிபேட் இன் ஆல் இந்தியா ரவுண்ட் டூ? நவ் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ரவுண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் வி காட் சீட் இன் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூ, வாட் வில் ஹேப்பன் டு ஆல்ரெடி ஜாயின்ட் சீட் இன் ரவுண்ட் ஒன் ஸ்டேட் கவுன்சிலிங் சீட்? ஆல்ரெடி நீங்கள் வந்து ரவுண்ட் டூவில் ஆல் இந்தியா சீட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சீட்டு, உங்களுக்கு கிடச்ச செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டு வந்து தானாகவே வந்து ரிசைன் ஆயிரும். நீங்கள் ரவுண்ட் டூ பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா ஆல் இந்தியா கோட்டாவில், அதில் நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்து தான் ஆகணும். அந்த மாதிரி ரூல்ஸ் இதில் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட், நெக்ஸ்ட்டு தீபிகா டி தீபிகாங்கிறவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. சார், எம்சிசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 5500 கேட்குறாங்க சார், அந்த அமௌண்ட் எதுக்கு சார்? அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் காசு தான்மா. நீங்கள் காலேஜ் கிடைக்கல, உங்களுக்கு ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ மாப்அப் ஸ்டே வேகன்சி ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி எதுலேயுமே உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா இந்த காசு ரீஃபண்ட் ஆயிரும். சீட்டு கிடைச்சாலும் இந்த காசு ரீஃபண்ட் ஆகிறோம், பட் 500 ரீஃபண்ட் ஆகாது, 5000 ரீஃபண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டவுட், சிஎஸ் மச்சிக்கா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அப்கிரேடேஷன் பண்ண எப்படி ஃபஸ்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ண காலேஜ் இல்லை, பெர்மிஷன் வாங்கணுமா இல்லை த்ரூவாக சாய்ஸ் ஃபில் பண்ணலாமா? இந்த இதுக்கு எந்த ஒரு நீங்கள் ஒரு காலேஜில் பெர்மிஷன் வாங்கணும்னு தேவை கிடையாது. நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் ரவுண்டு டூ, ரவுண்டு ஒன்னில் நீங்கள் சீட்டு கிடைச்சாலும் சரி இல்லை அவங்க சொல்லியிருக்க மார்க் வரை இருந்தாலும் ரவுண்ட் டூவில் நீங்கள் எலிஜிபிள், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ரவுண்ட் டூவில் காலேஜில் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும் தேவை, நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே அப்கிரேடேஷன் பண்ணும்போது யோசித்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். எதனால அப்படின்னா இதனோடய நீங்கள் கிடச்சிருக்க காலேஜை விட லோ காலேஜ் கிடச்சிருச்சுன்னா வருத்தமாயிரும். அதனால் குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் காலேஜை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்க. ஏன்னா எல்லா காலேஜுக்கு அண்ணாமின்னான்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க ரவுண்ட் ஒன் காலேஜை விட லோ காலேஜ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்லுது. நெக்ஸ்ட் டவுட்டு, அண்ணா எப்போ காலேஜ் ஜாயின் ஓப்பன் பண்ணுறாங்க ஃபார் ஃபஸ்ட் இயர்? நவம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கம்மா, நோட்டிஃபிகேஷன்லேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டவுட், சுஜிதா ஸ்ருதி. சார், சப்போஸ் இப்போ ஸ்டேட் ஆர் ஆல் இந்தியா கோட்டாவில் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் கிடச்சிருச்சு, கேன் ஐ ஸ்டில் பார்ட்டிசிபேட் இன் ஆல் இந்தியா வெட்டினரி கவுன்சிலிங் விச் ஹெல்ட் பை விசிஐ? கண்டிப்பாக விசிஐன்னு சொல்லக்கூடிய வெட்டினரி கவுன்சிலிங் தான் வந்து நடத்துகிறாங்க, கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா தான் நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் தாராளமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வெட்டினரியில் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டை ரிசைன் பண்ணிடணும். ஆனால் பட் அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே ரிசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் கிடையாது, இல்லை அவங்க சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணிங்க அப்படின்னா ஃபெனால்ட்டி ஃபீ கட்டணும். அவங்க சொல்கிற ஃபீஸை நீங்கள் கட்டிடணும், மேக்ஸிமம் 10,000 10 lakhs கிட்ட வரும். அதை நீங்கள் கட்டிட்டு தான் நீங்கள் அதை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வெட்டினரியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் ஒரு கிடையாது, பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஆல் இந்தியா வெட்டினரி கவுன்சிலிங்கில். நெக்ஸ்ட் டவுட்டு, சார் நான் காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன், பட் எனக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லி வரவே இல்லை, இப்போது நான் என்ன பண்ணட்டும்? என்சிக் போயிடுமா இப்போது? நீங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணிங்களா? நீங்கள் வந்து காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். சில நேரம் வந்து ஃபீஸ் கட்டலை அப்படின்னா பின்னாடி கொஞ்சம் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி எனக்கு பே பண்ணாமல் தான் எனக்கு அட்மிட் கார்டு வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை நான் எடுத்தேன், அதனால் வந்து நீங்கள் காலேஜில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி நான் எடுத்ததுனால நான் ஃபீ கட்டலை, இப்போ கட்டலாமா அப்படின்னு.
கேளுங்க, கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஓகேவா. பட் இது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிற விஷயம் தான், ஏன்னா ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறது எப்படின்னு தெரியல. இல்லை காலேஜில்னாச்சும் கட்டிடுங்க, இல்லை சலான் வாங்கி சலான் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செய்ய சொல்லியிருக்காங்களா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில், அந்த மாதிரி நீங்கள் சலானை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க ஓகேவா. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, சென்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் டவுட்டு. இதனுடைய மேஜர் டவுட்டு ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொன்ன டவுட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த டவுட் செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த டவுட் செக்ஷனை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.